இப்ப உங்களுக்கு தெரியும், இப்ப ஐபிஎல் மேட்ச் நடந்துட்டு இருக்கு, பாத்துட்டு இருப்பீங்கல்ல. ஐபிஎல் மேட்ச் நடந்துட்டு இருக்கா, அதுல நிறைய அணிகள் இருக்கா, அதுல நிறைய அணிகள் இருக்கா, என்னென்ன அணிகள் இருக்கு? சென்னை, டெல்லி, மும்பை, மும்பை அணி, டெல்லி அணி, குஜராத் அணி, பெங்களூர் அணி, இந்த மாதிரி நிறைய அணிகள் இருக்கா. ஐபிஎல் மேட்சும் அதிமுகவும் ஒண்ணுதாமா. அதிமுகலையும் பாத்தீங்கன்னா டிடிவி அணி, ஓபிஎஸ் அணி, சசிகலா அணி, இபிஎஸ் அணி, மோடி அணி, ஜெயதீபா அணி, ஜெயதீபாவோட டிரைவர் அணி, இப்படி பல அணிகள் இருக்கு. இவங்கெல்லாம் இந்தியாவில் ஒரே டீம்ல தான் விளையாடுவாங்க. ஐபிஎலுக்கு மட்டும் காசு வாங்கிட்டு விளையாடுவாங்க, அதைத்தான் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்ல வேண்டிய நேரம். நான் இன்னைக்கு வந்திருக்கேன், உங்களோட பேசியிருக்கிறேன், நீங்களும் கேட்டிருக்கிறீங்க, கேட்டுட்டு கலைஞ்சு போயிடக்கூடாது. நீங்க அடுத்து இதுக்கப்புறம் தலைவர் இன்னொரு ஒரு வாரத்தில் வருவாங்க, உங்களை எல்லாம் சந்திப்பாங்க, உங்களோட உரையாற்றுவாங்க. ஆனா அடுத்த 19ஆம் தேதி தேர்தல், இன்னைக்கு தேதி 25, இன்னும் 23-24 நாள் தான் இருக்கு. அந்த அடுத்த 24 நாள் அண்ணன் தங்க தமிழ் செல்வன் அவர்களை எத்தனை வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைப்பீங்க? அஞ்சு லட்சமா? நீ 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சிரு. நான் மாசம் 2 நாள் தேனியில வந்து இங்க வந்து அண்ணனோட உங்களோட தங்குறேன். செஞ்சு காட்டிடுவீங்களா? பெட் வச்சுக்கலாமா? சவாலா? 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சீங்கன்னா நான் தேனி மாவட்டத்துக்கு மாசம் 2 வாட்டி வந்து உங்களோட தங்குறேன். மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம்னு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். தம்பி, அந்த ஆம்புலன்ஸ் வழி விடுங்க, ஆம்புலன்ஸ் வழி விடுங்க. அண்ணா, அந்த ஆம்புலன்ஸுக்கு வழி விடுங்க. தம்பி, அந்த ஆம்புலன்ஸுக்கு வழி விடுங்க. வழி விட்டுருங்க, வழி விட்டுருங்க. நன்றி, நன்றி, நன்றி. தேனி நாடாளுமன்ற தொகுதி, உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதி, வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தேனி நாடாளுமன்ற தொகுதியில் நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெறக்கூடிய இந்தியா கூட்டணி சார்பாக கழகத்தின் வெற்றி வேட்பாளராக நம்முடைய வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகின்ற அண்ணன் தங்க தமிழ் செல்வன் அவர்களுக்கு வாக்கு சேகரிக்கின்ற இந்த சிறப்பான பிரச்சார கூட்டம் மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மதுரை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் திரு மூர்த்தி அவர்களே, முத்தமிழங்கர் டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதற்கு என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த 2019ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில், 2021 சட்டமன்ற தேர்தலில், ரெண்டு தேர்தலையும் உசிலம்பட்டி பகுதி மக்கள் நம்மளை ஏமாத்திட்டீங்க. மறுபடியும் ஏமாத்துவீங்களா? மறுபடியும் ஏமாத்துனீங்கன்னா நீங்க தான் ஏமாந்து போவீங்க. அதே மாதிரி நான் இன்னைக்கு ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கீங்களா இல்லையா? இப்பதான் வந்தீங்களா? நானு மாலை 4 மணிக்கு மதுரையிலேருந்து கிளம்பி ராமநாதபுரத்தில் 2 இடம், அதன் பிறகு ராமநாதபுரம் படம் முடிச்சுட்டு அதன் பிறகு விருதுநகர் பாராளுமன்றத்தில் 2 இடத்துல பேசிட்டு வருகின்ற வழியெல்லாம் பொதுமக்களோட எழுச்சி வரவேற்பு எல்லாம் பார்த்துட்டு வர்றதுனால கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இருந்தாலும் நான் பெருமையாக சொல்கிறேன், வருகின்ற வழியில் இப்போ நான் பார்த்த 3 நாடாளுமன்ற தொகுதிகள்லேயே இப்போ தேனி இந்த நாடாளுமன்ற தொகுதியில் தான் மிகப்பெரிய எழுச்சி, மிகப்பெரிய ஆரவாரம், மிகப்பெரிய உற்சாகம். ஆனால்
இந்த தேனி நாடாளுமன்ற தொகுதிக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு இருக்கு. அது என்ன சிறப்புன்னு உங்களுக்கே தெரியும். போன முறை 2019 39 தொகுதிக்கு 38 தொகுதி ஜெயிச்சோம், லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சோம். ஆனா தேனி நாடாளுமன்ற தொகுதி மட்டும் நான் நம்பவே மாட்டேன். இந்த முறை அதை நீங்க சரி செய்வீங்களா? நிச்சயம் செய்வீங்களா? எந்த சின்னத்துக்கு வாக்களிக்க போறீங்க? கையை காட்டி சொல்லுங்க, எந்த சின்னத்துக்கு வாக்களிக்க போறீங்க? இன்னொரு முறை சொல்லுங்க, எந்த சின்னம்? உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு அண்ணன் தங்கம் தமிழ்ச்சாமி லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சு நீங்க நாடாளுமன்றத்துக்கு அனுப்புவீங்களா? நிச்சயம் செய்வீங்களா? ரெண்டே விஷயத்த சொல்லிடுறேன். கடந்த 10 ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணுச்சுன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய மொழி உரிமை, வரி, நிதி உரிமை அனைத்தையும் புடுங்கச்சு ஒன்றிய பாஜக அரசு. திரு மோடி அவர்கள் கடந்த 10 எத்தனை வாட்டி தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பாரு? 2014 வந்தாரு, மதுரைக்கு வந்தாரு, திருமங்கலத்துக்கு வந்து எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டினாரு. ஞாபகம் இருக்கா? கையில வச்சிருக்க, இன்னும் வச்சிருக்க. அவரு எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டி முடிக்கிற வரைக்கும் இதை நான் திருப்பி கொடுக்க போறதே இல்லை. 2014 அடிக்கல் நாட்டிட்டு போனாரு, ஒன்னே புடுங்கிட்டு வந்துட்டேன். இப்போ திருப்பி 2019 வந்து எய்ம்ஸ கட்டி முடிச்சிட்டாரு. ஒண்ணுமே இல்ல, வெறும் காம்பவுண்ட் வால் தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, நம்மளுடைய NEP மொழி உரிமை NEP ஒண்ணு கொண்டு வராங்கம்மா, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, புதிய கல்விக் கொள்கை. இந்த புதிய கல்விக் கொள்கை மூலமா நம்ம வீட்டு பசங்கள்ல 10 தேர்வு எழுதுறாங்க, போர்டு எக்ஸாம் எழுதுறாங்க, கரெக்டா? அதன் மூலமா 11 தேர்வாவாங்க. இப்போ இந்த புதிய கல்விக் கொள்கை மூலமா 8 பொது தேர்வு, 5 பொது தேர்வு. நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு 5 பொது தேர்வு தேவையா? ஏன் கொண்டு வராங்க? நம்ம வீட்டு பசங்க, தமிழ்நாட்டு பசங்க படிக்க கூடாதுங்கிற ஒரே எண்ணத்துல தான் கொண்டு வராங்க. அது மட்டும் இல்ல, குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வராங்க. குலக்கல்வி திட்டம்னா என்ன? அப்பா என்ன தொழில் செய்யறாரோ அதே தொழில் தான் பையன் செய்யணும். படிக்க கூடாது, வேலைக்கு போக கூடாது. அதாவது அப்பா செருப்பு தைச்சா பையனும் செருப்பு தைக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோட தான் நம்முடைய மொழி உரிமை. இது வரைக்கும் இந்த 5 ஹிந்திக்கும் சமஸ்கிருதத்துக்கும் வளர்ச்சிக்கு, ஹிந்தி வளர்ச்சி சமஸ்கிருத வளர்ச்சிக்கு கிட்டத்தட்ட 1,500 crore ஒதுக்கி இருக்காங்க. ஆனா தமிழ் வளர்ச்சிக்கு மோடி நல்லா இங்க வந்து வட சுடுவாரு, வந்து பேசும் போதெல்லாம் திருக்குறள்லாம் பேசுவாரு, ஆனா யாருக்குமே புரியாது. ஆனா இது வரைக்கும் தமிழ் வளர்ச்சிக்கு 1 கூட ஒதுக்கல. அதே மாதிரி நம்முடைய நிதி உரிமை உங்களுக்கு தெரியும். சென்ற டிசம்பர் மாதம் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலியில எவ்வளவு பெரிய புயல் வந்தது, எவ்வளவு பெரிய மழை பெஞ்சது? 1 பெய்ய வேண்டிய மழை பெஞ்சுதா? அனைவரும் மக்கள் பிரதிநிதிகள், அனைவரும் முதலமைச்சர் உள்பட அமைச்சர்கள், அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அத்தனை மக்கள் பிரதிநிதிகளும் களத்தில் நின்று மக்கள் பணியாற்றணும். திரு மோடி வந்து பார்த்தாரா? வந்து பார்த்தாரா? ஒன்றிய நிதியமைச்சர் வந்தாங்க, நிர்மலா சீதாராமன் வந்தாங்க. வந்து என்ன சொல்லிட்டு போனாங்க? நாங்க வந்து காசு கொடுக்குறோம் அப்படின்னாங்க. ஆனா ஒரு முதலமைச்சர் என்ன சொன்னார்? முதலமைச்சர் என்ன சொன்னாரு? 37,000 crore இழப்பீடு எங்களுடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் கொடுக்கணும், தயவு செய்து பணம் கொடுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு அந்த ஒன்றிய நிதியமைச்சர் என்ன சொன்னாங்க கிடையாது, நாங்க ஒன்னும் உங்க அப்பா வீட்டு காசை கேட்கல, எங்க தமிழ்நாட்டு மக்கள் நீங்க நாம கட்டியிருக்கக்கூடிய வரி பணத்தை தான் நான் கேட்கிறோம் அப்படின்னு சொன்ன. அதுக்கு அந்த அம்மாவுக்கும் வந்து டெல்லியில ஒரு பிரஸ் மீட்டை வச்சு எனக்கு 1.5 பாடம் நடத்தினாங்க. அடுத்த நாளே என்ன சொன்ன? மன்னிச்சிருங்கம்மா, நான் மரியாதை குறைவா பேசியிருந்தா மன்னிச்சிருங்க, நான் இன்னும் உங்களை மரியாதை குறைவா பேசணும்னு நினைக்கல, தயவு செய்து உங்க மதிப்புக்குரிய, உங்க மாண்புக்குரிய, உங்க அப்பாவு கூட்டைய மரியாதைக்குரிய காசை தான் கேட்கிறோம், எங்களுடைய மக்களுடைய வரிப்பணத்தை தான் கொடுங்கன்னு. ஆனா நம்முடைய தலைவர் இது வரைக்கும் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 6,000 கொடுத்திருக்கிறார். ஆனா இதுல ஒன்றிய அரசு இது வரைக்கும் 1 கூட கொடுக்கல, 1 பைசா கூட கொடுக்கல. இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்கம்மா,
நாம இந்த கடைசி அஞ்சு வருஷத்துல தமிழ்நாட்டு மக்கள் இதுவரைக்கும் ஒன்றிய அரசுக்கு 6,00,000 கோடி ரூபாய் வரி கட்டியிருக்கோம். அஞ்சு வருஷத்துல 6,00,000 கோடி வரி கட்டியிருக்கோம். ஆனா ஒன்றிய அரசு நமக்கு தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு தெரியுமா திருப்பி கொடுத்திருக்கிறாங்க? வெறும் 1,50,000 கோடி. ஆனா பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற அனைத்து மாநிலங்களுக்கும் கேட்காமையே தூக்கி தூக்கி அதிகமா கொடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, நாம கட்டுகின்ற 1 ரூபாய்க்கு நமக்கு திருப்பி எவ்வளவு தெரியுமா தர்றாங்க? வெறும் 28 பைசா. இனிமே நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது எல்லாம், இனிமே ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை அவர் பேரை சொல்லி கூப்பிடாதீங்க. அவர் பேர் என்ன? அவர் பேரு வெறும் 28 பைசா. இத நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதே மாதிரிதான் கல்வி உரிமை, நீட் தேர்வை கொண்டு வந்தாங்க. இந்தியா முழுக்க நீட் தேர்வு வந்துருச்சு, ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வு நம்ம விடவே இல்லை. டாக்டர் கலைஞர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது கிராமப்புறங்கள்லேருந்து ஏழை எளிய மாணவர்கள் படித்து மருத்துவர் ஆகணும்னு நீட் தேர்வை ரத்து பண்ணார், என்ட்ரன்ஸ் எக்ஸாமை ரத்து பண்ணார். இன்னும் சொல்ல போனால் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வு வரல. அந்த அம்மா இறந்த பிறகு இந்த அடிமை கூட்டம் பாஜகவுக்கு பயந்து நீட் தேர்வை நுழைச்சாங்க. முதல் பலி அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த அனிதான்ற குழந்தை 1200க்கு 1176 மார்க் வாங்குச்சு. உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் போராடி பார்த்துச்சு. கடைசியில மருத்துவர் கனவு இல்லைன்னு, மருத்துவர் ஆக முடியலன்னு கையெழுத்து எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணிக்குச்சு. 8 வருஷம் முன்னாடி ஆரம்பிச்ச அனிதால ஆரம்பிச்சு இன்னைக்கு போன வருஷம் வரைக்கும் 22 குழந்தைங்க தற்கொலை பண்ணிருக்கிறாங்க. இது தற்கொலையா? பண்ணது யாரு? பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து செஞ்ச கொலை. இதுக்கு பதில் சொல்லணுமா வேணாமா? சென்ற வருஷம் சென்னை செங்கல்பட்டு சென்னை தாம்பரத்தை சேர்ந்த ஜெகதீசன் ஒரு பையன் இறந்துட்டான். இதே நீட் தேர்வுனால அவன் இறந்துட்டு அடுத்த நாள் அவங்க அப்பா பேரு செல்வசேகர், அவங்க அப்பாவும் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. என்னன்னு, என் பையனை இழந்த சோகம், என் பையன் டாக்டர் ஆகணும்னு நினைச்சான் ஆனா அவனால ஆக முடியல, என்னால தாங்க முடியல அப்படின்னு. இப்போ இந்த நீட் தேர்வுக்கு ஒரு குடும்பத்தையே இழந்திருக்கும். ஆனா நம்முடைய தலைவர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில வெளியிட்டு இருக்கிறாரு, நம்முடைய இந்தியா கூட்டணி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஆட்சி அமைச்சா நிச்சயம் நீட் தேர்வை ரத்து செய்வோம். அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சுங்கச்சாவடிகள் டோல் பூத்து டோல்கேட் இருக்குல்ல அனைத்தையும் அப்புறப்படுத்துவோம், எதுவுமே கிடையாது. அதே மாதிரி கேஸ் சிலிண்டர் விலை 2014 500 ரூபா இருந்துச்சு, கரெக்டா? இப்ப படிப்படியா ஏத்தி கிட்டத்தட்ட 900 ரூபா இன்னைக்கு நிறைய 1400 ரூபா 1400 ரூபா இன்னைக்கு திரு நரேந்திர மோடி அவர்கள் அதாவது திரு 28 பைசா நாடகம் ஆடுறாரு. என்ன சொல்றாரு? தேர்தல் வந்தோடனே 100 ரூபா கம்மி பண்றாரு. இன்னைக்கு தலைவர் அறிவிச்சிருக்கிறார் தேர்தல் அறிக்கையில, கேஸ் சிலிண்டர் நம்ம ஆட்சி அமைஞ்சதுன்னா, இந்தியா கூட்டணி ஆட்சி அமைஞ்சதுன்னா 750 ரூபாய்க்கு கேஸ் சிலிண்டர் விலை. அதே மாதிரி பெட்ரோல் விலை 75 ரூபாய்க்கு கொடுப்பேன்னு தலைவர் அறிவிச்சிருக்கிறார். டீசல் விலை 65 ரூபாய்க்கு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். தலைவர் சொன்னா செய்வார, நம்பிக்கை இருக்கா இல்லையா? முத்தமிழ்கர் டாக்டர் கலைஞர் அவர்கள் எப்பவுமே சொல்லுவார், தேர்தல் அறிக்கையில் சொல்லுவார், சொல்வதை செய்வோம் செய்வதைத்தான் சொல்வோம்னு செஞ்சு காட்டின தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவர் வழியில வந்த நம்முடைய தலைவர் செய்வாரா மாட்டாரா? அதற்கு இன்னொரு எடுத்துக்காட்டு, நம்முடைய தேர்தல் அறிக்கை 2021 ஆட்சிக்கு வந்தோம். ஆட்சிக்கு வரும்போது என்ன நிலைமைன்னு உங்களுக்கு தெரியும். கோவிட் பெருந்தொற்று 6 மாசம் எல்லாரும் வீட்டில் அடைஞ்சு கிடந்தோம். மோடி என்ன பண்ணாரு? எல்லாரும் வீட்டில் போய் ஒளிஞ்சு போகினாரு. திடீர்னு எல்லாம் வீட்டுக்கு வெளியில வாங்க, விளக்கு போடுங்க, தட்டை எடுத்துட்டு வாங்க, ஒளி எழுப்புங்க, கோவிட் பயந்து ஓடி போயிடும் சொன்னாரா இல்லையாமா? பண்ணவா இல்லையா? ஆனா இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் தடுப்பூசி போட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். இந்த கோவிட்ல இருந்து தப்பிக்கணும்னா அனைவரும் தடுப்பூசி போடணும்னு விழிப்புணர்வு ஏற்படுத்தினது இந்தியாவிலே ஒரே முதலமைச்சர். கோவிட் கிட்ட போட்டுக்கிட்டு கோவிட் வார்டு கோயம்புத்தூர்ல கோவிட் வார்டுக்குள்ள போன ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான். இந்தியாவுக்கே தடுப்பூசி போடணும்னு விழிப்புணர்வு ஏற்படுத்தியது தமிழ்நாட்டு மக்கள் நீங்க தான். அந்த நேரத்துல கடும் நிதி நெருக்கடி, ஆனா தலைவர் முதல் 5 கையெழுத்துல முதல் கையெழுத்து என்ன போட்டாரு? தேர்தல் அறிக்கையில சொன்ன கையெழுத்து, சொன்ன வாக்குறுதி, மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து வசதி, பிங்க் பஸ். நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க, இப்ப தாய்மார்கள் அதை வந்து செல்லமா என்ன கூப்பிடுறாங்க, தலைவர் பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ் என்ன கூப்பிடுறாங்க. இது வரைக்கும்
அந்த திட்டத்தின் மூலமா எவ்வளவு பயணங்கள் தெரியுமா மேற்கொண்டிருக்காங்க? எவ்வளவு பயணங்கள் தெரியுமா? கிட்டத்தட்ட 460 கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு மகளிரும் மாசம் மாசம் 900 ரூபாய் சேமிக்கிறாங்கம்மா. அதே மாதிரி புதுமை பெண் திட்டம், பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரணும், படிக்கணும், பள்ளிக்கூடம் போனால் பார்த்தாது காலேஜ் படிக்கணும்னு. அரசு பள்ளியில் படித்து எந்த காலேஜில் போய் படித்தாலும், கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும் சரி, தனியார் காலேஜாக இருந்தாலும் சரி, கல்வி ஊக்கத்தொகையாக மாதம் 1000 ரூபா அவங்களோட வங்கி கணக்கில் போய் சேருது. இந்த திட்டத்தின் மூலமாக அதிகமான பெண்கள் இப்போ காலேஜில் படிக்கிறாங்க. தலைவர் இதை பார்த்துட்டு இப்போ என்ன பண்ணிட்டாரு, பொண்ணுங்களுக்கு மட்டும் கிடையாது பசங்களும் படிக்கணும்னு சொல்லி தமிழ் புதல்வன் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இனிமேல் பசங்களும் அரசு பள்ளியில் படித்து காலேஜ் படிக்க போனால் அவங்களுக்கும் மாதம் 1000 ரூபா ஊக்கத்தொகை திட்டம். அது மட்டும் இல்லாமல் 17 லட்சம் குழந்தைங்க 1ஆம் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளும், முன்னாடியாக சீக்கிரம் வேலைக்கு போகிற பெற்றோர்கள் குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்காமல் அனுப்பிச்சிடுவாங்க, பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அனுப்பிச்சிட்டு வேலைக்கு போயிட்டு சோகமாக இருப்பாங்க, அதை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பாங்க, ஐயோ இவனை பசியோட அம்சமே, சாப்பிட்டானா, தூங்குனானா, படித்தானா அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு நம்முடைய என் குழந்தைய பார்த்துக்க நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாரு, நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்குன்னு தினம் தினம் 17 லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறுறாங்க. இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக புதுமை பெண் திட்டம், அதன் பிறகு நான் முதல்வன் திட்டம், இப்படி பல்வேறு திட்டங்கள், இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக இதுவும் தேர்தல் அறிக்கையில் சொன்ன திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். 1,16,00,000 மகளிருக்கு போன செப்டம்பர் மாதத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இது வரைக்கும் கிட்டத்தட்ட 6000 ரூபா ஒரு மகளிருக்கு, 1,16,00,000 மகளிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் விண்ணப்பித்தவங்களே 1,60,00,000 பேர் தான். அதில் சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்குது, சந்தேகங்கள் இருக்குது. கண்டிப்பாக இந்த தேர்தல் முடிஞ்சோடனே அனைவருக்கும் அந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம மேலே இவ்வளோ குறை சொல்கிறாரு, ஒன்று ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, 10 வருஷ ஒன்றிய பாஜக அரசுடைய ஊழலை நான் சொல்லலை, சிஏஜிங்கிறது பத்து வருஷ ஒன்றிய பாஜக அரசுடைய ஊழலை நான் சொல்லலை, திமுக சொல்லலை, சிஏஜி. சிஏஜிங்கிறது கண்ட்ரோலர் ஆடிட் ஜெனரல் ஆஃப் இந்தியா, அவங்களுடைய வேலையே தணிக்கை குழு. தணிக்கை குழுனா என்ன? ஒன்றிய அரசு மாநில அரசு செய்கின்ற வேலைகளையும் காட்டுகின்ற செலவு கணக்கையும் சரிபார்க்கறது. இவ்வளவு செலவு கணக்கு காட்டிருக்கே, இந்த வேலையை நீ பண்ணியிருக்கியா அப்படிங்கிறத பார்க்கறது தான் கண்ட்ரோலர் ஆடிட் ஜெனரல் ஆஃப் இந்தியா. அவங்க 6 மாதத்துக்கு ஒரு அறிக்கை விடுவாங்க. அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சென்ற 10 வருஷத்தில் 7.5 லட்சம் கோடி ரூபா ஒன்றிய அரசு செலவு செஞ்சிருக்கக்கூடிய 7.5 லட்சம் கோடி ரூபாய்க்கே கணக்கு கிடையாது. 7.5 லட்சம் கோடி ரூபாய் எங்க போச்சுன்னே தெரியல. 1 கிலோமீட்டர் ரோடு போடுவதற்கு ஒன்றிய பாஜக அரசு எவ்வளவு தெரியுமா செலவு கணக்கு கட்டியிருக்காங்க? 1 கிலோமீட்டர் ரோடுக்கு 250 கோடி ரூபாய். 1 கிலோமீட்டர் ரோடுக்கு 250 கோடி ரூபாய். அது மட்டும் இல்ல, ஆயுஷ்மான் பாரத் அப்படின்னு ஒரு திட்டம், இறந்து போன 88,000 பேருக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் மருத்துவ காப்பீடு திட்டம் ஒரே நம்பர்லேருந்து போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பிஎம் கேர்ஸ் ஃபண்டு அப்படின்னு இருக்குமா, பிஎம் கேர்ஸ் ஃபண்டுங்கிறது என்னென்னா, கோவிட் காலத்தில் நம்முடைய முதலமைச்சரும் நிதி திரட்டினாங்க. அதாவது ஊசி வாங்கணும், வென்டிலேட்டர் வாங்கணும், மாஸ்க் வாங்கணும் அப்படின்னு வாங்கினாங்க. ஆனால் பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணார், அவருக்கும் ஒரு காப்பு இது இருக்குது, திட்டம் இருக்குது. ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு பிஎம் கேர்ஸ் ஃபண்டுன்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. அதில் இது வரைக்கும் 32,000 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கிறாங்க. அதற்கும் கணக்கு கிடையாது, யார் கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ ஐபிஎல் மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு, பார்த்துட்டு இருப்பீங்கல்ல, ஐபிஎல் மேட்ச் நடந்துகிட்டு இருக்கா, அதில் நிறைய அணிகள் இருக்கா, என்னென்ன அணிகள் இருக்கு? சென்னை, டெல்லி, மும்பை அணி, டெல்லி அணி, குஜராத் அணி, பெங்களூர் அணி, இந்த மாதிரி நிறைய அணிகள் இருக்கா? ஐபிஎல் மேட்சும் அதிமுகவும் ஒன்று தாம்மா. அதிமுகலையும் பார்த்தீங்கன்னா டிடிவி அணி, ஓபிஎஸ் அணி, சசிகலா அணி, இபிஎஸ் அணி, மோடி அணி, ஜே தீபா அணி,
ஜே தீபாவோட டிரைவர் அணி, இப்படி பல அணிகள் இருக்கு. இவங்க எல்லாம் இந்தியாவில் ஒரே ஒரே டீம்ல தான் விளையாடுவாங்க. ஐபிஎலுக்கு மட்டும் காசு வாங்கிட்டு விளையாடுவாங்க. அதைத்தான் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்ல வேண்டிய நேரம். நான் இன்னைக்கு வந்திருக்கேன், உங்களோட பேசியிருக்கிறேன், நீங்களும் கேட்டிருக்கிறீங்க. கேட்டுட்டு கலைஞ்சு போயிடக்கூடாது. நீங்க இதுக்கப்புறம் தலைவர் இன்னொரு ஒரு வாரத்தில் வருவாங்க, உங்களையெல்லாம் சந்திப்பாங்க, உங்களோட உரையாற்றுவாங்க. ஆனா அடுத்த 19 தேதி தேர்தல், இன்னைக்கு தேதி 25, இன்னும் 23 24 நாள் தான் இருக்கு. அந்த அடுத்த 24 நாள் இந்த பிரச்சாரத்தை நீங்க ஒவ்வொரு வீடா, ஒவ்வொரு வாக்காளரா நீங்க பிரிச்சுக்கணும். இந்த 10 வாக்காளருக்கு நான் பொறுப்பு, இந்த 5 வீட்டுக்கு நான் பொறுப்பு. அவங்க அத்தனை பேரையும் 19 தேதி வாக்குச்சாவடிக்கு கூட்டிட்டு வந்து, வாக்குச்சாவடிக்கு கூட்டிட்டு வந்து உதயசூரியன் சின்னத்துல வாக்களிக்க வைக்க வேண்டியது செய்வீங்களா? அண்ணன் தங்க தமிழ் செல்வன் அவர்களை எத்தனை வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைப்பீங்க? அஞ்சு லட்சமா? நீ 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சிரு. நான் மாசம் 2 நாள் தேனியில வந்து இங்க வந்து அண்ணனோட உங்களோட தங்குறேன். செஞ்சு காட்டிடுவீங்களா? பெட் வச்சுக்கலாமா? சவாலா? 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சீங்கன்னா நான் தேனி மாவட்டத்துக்கு மாசம் 2 வாட்டி வந்து உங்களோட தங்குறேன். செஞ்சு காட்டுறீங்களா? நான் சொல்றதெல்லாம் தமிழ்நாட்டில் 40-40 தமிழ்நாடு புதுச்சேரி 40-40 ஜெயிக்க போவது உறுதி. ஆனா அத்தனை தொகுதியை விட எனக்கு தலைவருக்கு இந்த தேனி தொகுதி மிக 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 முக்கியம். அதை நீங்க உணர்ந்துட்டீங்களா? வருகிற June 3 டாக்டர் கலைஞருடைய 100வது பிறந்த நாள். வருகிற June 3 டாக்டர் கலைஞருடைய 100வது பிறந்த நாள். June 4 தேர்தல் வாக்கு எண்ணிக்கை. நாம அத்தனை பேரும் முத்தமிழ் கலைஞருடைய உடன்பிறப்புகள் அத்தனை பேர் வந்திருக்கீங்க. நீங்க அத்தனை பேரும் ஒரு உறுதிமொழி ஏத்துக்கோங்க. வருகிற June 3 கலைஞருக்கு உண்மையான பிறந்த நாள் பரிசு என்ன? தேனி தொகுதி உள்ளிட்ட 40 ஜெயிக்க வச்சு காட்டணும். செஞ்சு காட்டுவீங்களா? நிச்சயமா நம்பலாமா? சவால் விட்டுருக்கோம். நீங்க மறந்தால் நான் மறக்க மாட்டேன். உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா முத்தமிழ்ங்க டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். உதயசூரியன் சின்னத்துல அண்ணன் தங்க தமிழ் செல்வன் அவர்களுக்கு வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு அவரை நாடாளுமன்றத்துக்கு அனுப்புங்க. உங்களுடைய வரவேற்புக்கும் அன்புக்கும் நன்றி, நன்றி, நன்றி.